நம்ம இப்போ சஞ்சிதாவோட மம்மி கூட இருக்கோம். டியா கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து சஞ்சிதா கிட்ட இருந்ததுன்னு சொல்லி அவங்க மம்மி கிட்ட கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரெயினர் வந்து எங்கிட்ட வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷனில் பிரச்சனை இருந்தது, ஹெசிடேஷன் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது, அப்படியா சஞ்சிதா? ஒரு ஷைனஸ் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அகடமிக் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் தேவையாக இருந்தது, இதெல்லாம் தான் வந்து நீட்ஸாக இருந்தது. ஓகேங்க சஞ்சிதாங்க மம்மி சொல்லுங்களேன். இப்போ வந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் இதில் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? இப்போ அவங்க மோதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெசிடேட்டடாக இருப்பாங்க, யாராவது கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப தயங்கி இருப்பாங்க, ஒரு சிரிப்பு தான் சிரிப்பாங்க, அதோட பதில் அப்படியா சஞ்சிதா? அவங்க ரொம்ப ஓபன்டா பண்ணாங்க, எல்லார்கிட்டயும் அவங்க கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த ப்ராசஸ் வந்து நல்லா இருந்தது அவங்களுக்கு. இப்ப கொஞ்சம் நிறைய அவங்களே போயிட்டு நிறைய பேர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஒரே ஒரு குழந்தையா இல்ல ஒரு பையன் இருக்கா? சிப்லிங் ஃபைட்ஸ் இருக்கா? இல்ல அது ரொம்ப இல்ல, ரொம்ப இல்ல, ரொம்ப இல்ல. ஏன்னா டியா குழந்தைக்கு சண்டை போட மாட்டாங்க, அதான் சஞ்சிதா கிட்ட இருக்கேன்னு பார்த்தேன். ரொம்ப இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் பேஸ் ஸ்டடீஸ்ன்னு கிடையாது, அப்சர்வேஷன் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்தது. கம்மியா இருந்ததுன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஓகே, திருப்பி திருப்பி நிறைய தடவை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்ப எல்லாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன் ஆர் டூ டைம்ஸ் நம்ம உட்கார வேண்டியது இல்ல பக்கத்துல. நான் ஃபர்ஸ்ட் டியா அப்ரோச் பண்ணதே நான் அவ கூட கிளாஸ்ல வீட்டுல உட்கார்ந்தா மட்டும்தான் அவ வந்து ஸ்டடீஸ்க்கு உட்காரவே ரெடியா இருந்தா, இல்லைன்னா பண்ண மாட்டான். பட் இப்ப அவங்க கம்ப்ளீட்டா அவங்க ஷீஸ் ஆன் தேர் ஸ்டாண்டர்ட். யூ குழந்தைகளே படிச்சுக்குவாங்க இல்லையா, அது பெரிய விஷயம், ஒரு பெரிய பர்டனாவே இருந்தது. ஈவினிங் என்னால ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் பார்க்க முடியாது, ஆஃப்டர் வர்க் வந்துட்டு நம்ம டயர்டா இருப்போம், அவங்களுக்கும் அக்கம்பனி பண்ணணும். சோ நம்ம உட்காரலன்னா அவங்க உட்கார மாட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. எக்ஸாம் முன்னாடி எல்லாம் ஃபுல் டே அவ கூடவே உட்காரணும், இப்போ ஐ டோன்ட் ஹாவ் தட் பர்டன். அவங்க உட்கார்ந்துட்டு அவங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணி. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, ஹெசிடேஷன், ஷைனஸ் அதெல்லாமே போயிருக்கு இல்லையா? ஓகே, ஷைனா எந்த அளவுக்கு ஷையா இருப்பாங்க? பேசவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கே சஞ்சிதா வீட்டுல இருக்காளா இல்லையான்றது தெரியாது, ஊருக்கு போயிருக்கான்னு கூட நினைச்சிட்டு இருப்பாங்க. பேசினாவே யாராவது ஏதாவது கேட்டாவே ஒரு சிரிச்சுட்டு தலையை குனிஞ்சிப்பாங்க, பேச மாட்டாங்க. பட் வீட்டுல நல்லா பேசுவாங்க, உங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க. அத அவகிட்ட நான் கேட்கும் போது ஏன் உனக்கு பேச பிடிக்கலையா அப்படின்னு கேட்கும் போது இல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இப்ப நல்லா போல்டா பேசுறாங்க. இப்ப அதெல்லாம் எதுவும் இல்ல, மம்மியை விட்னஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் இல்ல சொல்லிட்டு. ஓகே, கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கு இல்லைங்களா? அகடமிக் சைடு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுங்க, வேற என்ன? உட்காந்து படிக்கிறது ஓகே, அது இல்லாம வேற சப்ஜெக்ட் வைஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சப்ஜெக்ட் வைஸ் அவ மேத்ஸ்ல வந்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தா, மேத்ஸ் ஃபியர் அவளுக்கு நிறைய இருந்தது. யூ வான்ட் பிலீவ், லாஸ்ட் இயர் மேத்ஸ்ல அவங்க வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணி, மம்மி விட்னஸ் பண்றாங்க, ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சோ எல்லா விதத்திலயுமே அவங்களோட செல்ஃப் ஸ்டடி அப்சர்வேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால ஸ்டடீஸ் வந்து அவங்களுக்கு இப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அகாடமிக் வைஸ் மார்க் வைஸ் ஸ்கோர் வைஸ்ன்றதை விட அவங்களுக்கு அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு, என்னால முடியும், நான் படிக்க முடியும் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்திருக்காங்க. வெரி குட், வெரி குட். இதுதானே வேணும் நம்ம குழந்தைகிட்ட இல்லையா? நம்ம குழந்தைக்கு எப்படி வேணா இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய விஷயங்களை. வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ நல்லா போல்டாக பேசுகிறாங்க, ஸோ கிராஸ்பிங் நல்லா இருக்கு. மெமரி, மெமரி, ஆ மெமரி வந்துட்டு மொதல் எப்படின்னா அவங்க படிப்பாங்க, ஒரு டூ டேஸ் கழிச்சு கேட்டோம்னா அது அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. ஸோ இப்போ எப்படின்னா அந்த எக்ஸாம் வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, பட் ரொம்ப அதாவது ஒரு மேஜிக் மாதிரி பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், பட் இம்ப்ரூவ்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட். சோ இப்போ அவங்க ரியலைஸ் பண்ணிட்டதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களாவது இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. சோ கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாயிருக்குன்னும் போது அவங்களே அதை பிக்கப் பண்ணிடுவாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, சோ யூ ஆர் ஹாப்பி வித் டியா? வெரி ஹாப்பி. ஓகே, சஞ்சிதா 9th ஸ்டாண்டர்ட்ங்கறதால சஞ்சிதா கிட்ட ஒரு இது கேட்கலாம். சஞ்சிதா, உனக்கு உள்ள என்ன சேஞ்ச் நடந்தது?
நீ பேசாத ஆள் இல்லையா, யார் பார்த்தாலும் பேச பிடிக்காது. இப்போ என்ன சேஞ்ச் நடந்ததா நீ நினைக்கிற, என்னென்னலாம் சேஞ்ச் நடந்ததா நினைக்கிற, பேச தோணுது? அம்மா சொன்ன எல்லாமே எனக்கு தெரியுது 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 பேச தோணுது. எல்லாருக்கூடியும் வந்து உட்காந்து சகஜமாக ஜாலியாக பேசணும்னு தோணுது இல்லையா, சோஷியல் இன்ட்ராக்ஷன் வேணும்னு தோணுது. தயக்கம் இல்லை, மிஸ்கிட்ட கொஷின் கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கா? என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கும், சாய்ஸஸா குடுத்துட்டு இருப்பேன். பட் அவங்க டிசைட் பண்ணவே மாட்டாங்க. இப்ப எனக்கு இது வேணும் இது வேணாம்னு ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், தனக்கு என்ன வேணும் வேண்டாம்னு சொல்லவே தெரியாது. நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், எதை எடுக்கணும் எதை விடணும்னே ஒரு ஐடியா இருக்காது. ஸோ பர்ஃபெக்டா இதுதான் எனக்கு அப்படின்னு தேர்வு செய்யறதே ஒரு பெரிய ஸ்கில் தான். ஓகே, ஸோ கிளாஸ்ல ஹாப்பியா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சஞ்சிதா, ஆர் யூ ஹாப்பி? தேங்க்யூ வெரி மச் சார்.